பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரமேஸ்வருக்கு பவித்திர நாமக்கு மகிமை ஹோ தேவனாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளிலே அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை இரடுக்க அனுக்கிரம் செய்திருக்கிற பேரன்புக்காய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஹம் சப்கோ பிரபுனே சங்கா பாயலா ரக்கர் தந்துருஸ்தி தேக்கர் இஸ் பவித்திர ஆராதனை ஷாமில் ஹோனே கி படி அனுக்கிரம் பிரபுனே தியா இஸ்லே பிரபு கோ தன்யவாத் நம்மை ரட்சித்த தேவன் ஹமே உதார் கியாவா பரமேஸ்வர் நம்மை அனுதினமும் போஷிக்கிறார் போதிக்கிறார் கரம் பிடித்து வழி நடத்துகிறார் பிரதிதின் ஹமே சிக்காதே சம்ஜாதே ஹமாரி ஹாத்தோ கோ பக்கட்கர் சலாதே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் ஹமாரி சாரி ஜரூரத்தோ கோ பி பிரபு பூரா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படி மேரா பிரஜா கபி லஜ்ஜித் நஹி ஹோகா உஸ் வச்சன் கே அனுசார் ஆ எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கோன் சே பி காரியம் மே ஹம் லஜ்ஜித் யா ஷர்மிந்தா நா ஹோ தேவனாய் கர்த்தர் சகல காரியங்களிலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து வருகிறார் பிரபு பரமேஸ்வர் ஹமே ஹர் கிசி கே பாதோ மே ஹமே அகுவாய் கர்கே ஆஷிஷ் கர்கே ஆ ரஹே ஹே இப்பொழுதும் கர்த்தர் கொடுத்த வேத வசனங்களை ஒரு சன்னிதானத்திலே தியானிப்போமாக பிரபு நே தியாவ வச்சன் கோ உன்கே உபஸ்திதி மே மனன் கரே சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம் பஜன் சங்கீதா 34 அத்தியாய வசன் 8 கோ கோய் உட்கர் ஊச்சி ஸ்வர சே பட் சக்தே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் உட்காரலாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரமேஸ்வருக்கு பவித்திர நாமக்கு மகிமை ஹோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தேகோ யெகோவா பலா ஹே உசே சக்கர் தேகோ அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது ஆர் தன்ய ஹே வோ புருஷ் ஜோ உஸ்கி சரண் லேதா ஹே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லவர் தான் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ருசித்து பார்க்க வேண்டும் என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறார் ஹமாரா பரமேஸ்வர் அச்சா ஹே இசே ஹம் சக்கர் தேக்னா சாஹியே ஐசே பக்த் கி சாஹத் ஹே அவருடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் அவர் அனுபவித்து பார்த்திருக்கிறார் அப்னே ஜிந்தகி மே சாரே பாத்தோ கோ உஸ்னே அனுபவ ரீதி மே தேகா ஹே எத்தனியோ போராட்டங்கள் எத்தனியோ பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது கித்னி சாரி சமஸ்யா ஆர் கித்னி சாரி பரீட்சா உன்கே ஜிந்தகி மே இந்த காரியங்கள் எல்லாம் அவர் தேவனாகிய கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டார் ஆர் இஸ் காரியம் மே பரமேஸ்வர் கோ एकदम தேஜ் சே பக்கட் லியா ஆ கர்த்தர் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன் என்று அவர் சொன்னார் ஆர் பரமேஸ்வர் கே மந்திர் கே துவார் கோ ஹி மே கோஜுங்கா ஐசே உன்னோனே கஹா நான் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி பண்ணுவேன் என்று சொன்னார் மே உன்கே பவன் மே ஜாஞ்ச் கருங்கா ஐசா உன்னே கஹா இரவும் பகலும் எப்பொழுது நான் அவரை துதித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் தின் ராத் மே உன்கி ஸ்துதி கர்த்தே ரஹுங்கா ஐசா உன்னே கஹா நான் வந்து நடு ராத்திரி எழுந்திருந்து அவரை துதித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார் ஆர் ஜோ பீச் ராத் மே உட்கர் மே பிரார்த்தனா கருங்கா ஐசா கஹா என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகள் அவர் செய்திருக்கிறபடியால் மேரே ஜிந்தகி மே கை பலாய் உன்னே கியா ஐசே என் உயிருள்ள நாளெல்லாம் நான் தேவனாய் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று எழுதி வைத்திருக்கிறார் ஜப் தக் மே ஜிந்தா ஹூ तब तक मैं परमेश्वर की कीर्तन करूंगा ऐसा भी लिखा है அவர் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தபடியினாலே परमेश्वर भला है इसे उन्होंने चक्कर देख लिया इसीलिए நாமும் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கும்படியாய் हम भी प्रभु भला है उसे चक्कर देखने के लिए அதेंगे எழுதி வைத்திருக்கிறார் और उसे यहां पर लिख के रखा है அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது उस पर जो भी भरोसा रखते हैं वो धन्य है ऐसा लिखा हुआ है என்னென்ன காரியத்திலெல்லாம் நாம் அவரை நம்புகிறோமோ जो जो कार्य में हम उन पर भरोसा करते हैं நிச்சயமாக அத்தனை காரியங்களிலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார் நிச்சய ரூப பிரபு உஸ் பாதோ மே ஹமாரே லிய பலாய் கரேங்கே நீ பயப்படாதே தும் மத் டர்னா நான் உன்னுடனே இருக்கிறேன் மே தேரே சங் ரஹுங்கா திகையாதே நான் உன் தேவன் தூ கபரானா மத் மே தேரா பரமேஸ்வர் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் மே துஜே பலவந்த் கர்கே துஜே சஹாயதா கருங்கா நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் மேரே தர்மிக்தா கே ஹாத்தோ சே மே துஜே சம்பாலுங்கா ஐசா பிரபு கேதா ஹே எந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார் கோன் சே परिस्थिति में प्रभु हमें कभी नहीं छोड़ेंगे ஆனபடி நம்ம எல்லா காரியங்களையும் அவரையே நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் इसीलिए हर बातों में प्रभु पर भरोसा करना चाहिए ऐसे चाहते हैं சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படலாம் परिस्थिति अलग हो सकती है இதை செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ என்று கூட காணப்படலாம் ये होगा कि नहीं ऐसा भी परिस्थिति आएगी இது நடக்குமோ நடக்காதோ என்று கூட நினைக்கலாம் क्या ये होगा कि नहीं होगा நம்மை ஆண்டவர் रक्षित இருக்கிறார் हमें प्रभु ने उद्धार किया है அவரே பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் उनके संतान बनाया है நாம கப்பனத்தில் கேட்கிறது போல जैसे हम पिताजी से मांगते हैं நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது हम मांग कर ले सकते हैं इस वचन हमें समझाती है நாம் பார்க்கணும் தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று 119 ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டுள்ளது वचन संहिता 119 में लिखा है कि प्रभु भला है और भला करता भी है நம்முடைய தேவனாய் கர்த்தர் நல்லவர் அவர் நன்மையே செய்கிறவர் हमारा परमेश्वर भला है और केवल भला ही करते हैं அவர் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் वो हमारे लिए
में केवल भलाई करते हैं इसे हम अच्छे से समझ लेना चाहिए தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரமேஸ்வர் की पवित्र नाम की महिमा யாத்ராகம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே நிர்கமன் அத்தியாய 20 வசன 6 மே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் பிரபு ने वहां पर क्या कहा என்னிடத்தில் அன்பு கூர்ந்து मेरे ऊपर प्रेम करके அதாவது நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து பரமேஸ்வர் के ऊपर प्रेम करके அவருடைய கற்பனைகளை அதாவது அவர் வசனங்களை நாம் கைக்கொள்ளுகின்ற பொழுது उनकी आज्ञाओं यानी कि उनकी वचनों को जब हम मानते हैं ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது हजारों पर तक करुणा किया करते हैं ऐसा लिख रखा है நம்முடைய வாழ்க்கை முழுதுமாகவே அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது हमारी पूरी जिंदगी में प्रभु भलाई करेंगे ऐसा लिखा हुआ है அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய ஜீவன் நமக்கு தந்திருக்கிறபடியால் हमारे ऊपर प्रेम करके हमारा उनका जीवन को हमारे लिए दिया इसलिए அதோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தருவோம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் उसके साथ सारे बातों को देंगे ऐसा भी उन्होंने कहा है அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது उनसे पूछकर मांगना अपना फर्ज है கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் मांगो तब तुम्हें दिया जाएगा ऐसा प्रभु ने कहा है நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் तुम ढूंढो तब तुम पाओगे ऐसा प्रभु ने कहा है தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் और खटखटाओ तब तुम्हारे लिए खोला जाएगा ऐसा प्रभु ने कहा கேட்கிற நாம் யாவரும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் जो भी परमेश्वर से मांगते हैं हम पा लेते हैं ஆனபடியால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் और इसीलिए उनके ऊपर प्रेम रखकर उनके वचन के अनुसार चलना हम सीखना चाहिए அந்த வசனத்திலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது उस वचन में जीवन है और सामर्थ्य भी है அந்த வசனத்தை எடுத்து நம்முடைய வாயில் வைத்து பேசி ஆண்டவர் என்று இப்படி சொல்லி இருக்கிறரே இதன்படி செய்யும் என்று சொல்லும்போது கண்டிப்பாக செய்வார் उस वचन को अपने मुंह के जरिए बोलना है और प्रभु आप ऐसा करो कहना है और होगा எந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறோமோ जिस वचन को हम உபயோக करते हैं அந்த வசனத்தில் உள்ள ஜீவனும் வல்லமையும் ஆசீர்வாதமும் அப்படியே நமக்கு வரும் என்று வேதம் சொல்லுகிறது उस वचन की जीवन सामर्थ्य और आशीर्वाद वैसे ही हमारे ऊपर आएगी ஆனா நாம் மிகுந்த பாக்கியமானவர்கள் என்று சொல்ல வேண்டும் और हम बहुत धन्यवान है कहलाना चाहिए ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம் जीवित परमेश्वर को जाने हैं நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு രക്ഷிக்கப்பட்டிருக்கிறோம் और पापों से उद्धार पाए छुटकारा पाए ஆ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் பவித்திர ஆத்மா के अभिषेक को पाए ஒரு உன்னதமான வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது एक अच्छी जिंदगी हमारे लिए दिया गया है கிறிஸ்துவ சுவிசேஷம் என்று சொல்லுகின்ற பொழுது மசீ கி சுசமாச்சார் का मतलब அது நான்கு பகுதிகளை கொண்டிருக்கிறது उस चार भाग में बांटा गया है தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கின்ற பொழுது प्रभु परमेश्वर इस दुनिया का सृजन करते समय அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நல்லது என்று கண்டார் जब सृष्टि किया हुआ सारा सृष्टि को देखकर बहुत ही भलाय करके कहा மனிதனை உருவாக்கி வைத்து அவனுக்கு ஏராளமான கனி வர்க்கங்களையும் அங்கே கொடுத்தார் மனுஷ को जो उत्पत्ति करके कई सारे फल को दिया அவன் வந்து சந்தோஷம் ஆயிடுச்சுமே ஆண்டரோட உறவாடும்படியாய் வைத்தார் और प्रभु खुशी रहने के लिए और प्रभु के साथ मेल मिलाप रहने के लिए प्रभु ने ऐसा किया மிகவும் அருமையாக எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்தார் बहुत ही अच्छे तरीके से प्रभु ने किया अदर நாம் இரண்டாவது பாயிண்ட பார்க்கின்ற பொழுது और दूसरा भाग देखेंगे तो அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் उस इंसान को एक प्रभु ने आज्ञा दिया था உனக்கு நீ ஏராளம் தாராளமா எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம் तू सब कुछ इसका जो है आनंद उठा सकता है பலாயிரக்கணக்கான மரங்களை வைத்திருக்கிற அத்தனை பழங்களையும் நீ சாப்பிடலாம் ஹஜரோ கே हिसाब से पेड़ है उस पेड़ के फल को खा सकता है ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தார் और केवल एक फल जो एक पेड़ का फल नहीं खाना है உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தோட்டத்திலே இஸ் பகிச்சா கே अंदर இதை நீ ஆண்டு கொள்ள வேண்டும் इसे तू ताबे में करना है இதை நீ பண்படுத்த வேண்டும் और इसकी रक्षा करना है நீ புல்லா நீ ஆண்டு கொள்ள வேண்டும் इसको पूरा अपने ताबे में करना है அப்படி ஆண்டு கொள்ள உனக்கு அதிகாரம் தந்திருக்கிற நான் உன்னை ஆண்டு கொள்ளுவேன் और इसे राज्य करने की अधिकार दिया हुआ मैं तुझे राज्य करूंगा என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் मेरा वचन का अधीन तुझे मानना है அதான் அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது और केवल वो एक पेड़ का फल नहीं खाना है புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றும் கட்டளை கொடுத்து விட்டார் जिस दिन तू उस फल को खाएगा निश्चय तू मर जाएगा करके प्रभु ने आज्ञा दिया ஏராளமான கனி மரங்கள் இருந்தது और कई सारे फल थे उधर ஆண்டவருக்கு எல்லா கனி மரத்தில் உள்ள பழங்களையும் பறித்து சாப்பிடலாம் और इस सारे फल को खा सकते थे அப்படிதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் और वैसे ही खा भी रहे थे பகலின் வேளையில குளிர்ச்சியான வேளையில அங்கே ஆண்டவர் வருவார் ஆண்டவர் கூட அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் और दोपहर में ठंडक के समय में वे लोग आते थे और प्रभु के साथ बात करते थे ஒரு மரத்தின் கனியை தான் புசிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார் प्रभु ने कहा एक पेड़ का फल नहीं खाना है ஏராளமான ரெண்டு பேருக்காக ஒரு பெரிய ஏதேன் தோட்டம்
தோட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார் और दो जन के लिए एक बड़ा अदन की बगीचा को प्रभु ने सृष्टि किया அங்கே ஆறுகள் ஓடினதென்று எழுதப்பட்டுள்ளது उस बगीचे के अंदर नदियां दौड़ी ஆ தங்கம் வெள்ளி வைரம் போன்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளே வைக்கப்பட்டுள்ளதென்று எழுதப்பட்டுள்ளது और सोना है और वहां पर हीरा है और कई प्रकार के वस्तुएं वहां पर थी ஆண்டவருடைய வார்த்தை மீறினபடியாலே प्रभु का वचन का उल्लंघन किया इसलिए இவன் பாவம் செய்தவனாக காணப்பட்டான் और वो पाप वहां पर किया அந்த பாவம் செய்தவன் இவனிலே சாபம் வந்து விட்டது और उस पाप के कारण शाप वहां पर आ गया வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் உடனே இழந்தான் सारा आशीर्वाद को खो बेटा நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார் तू निश्चय मरेगा करके कहा गया था இவர்கள் புசித்தார்கள் அப்பொழுது செத்து விட்டார்கள் जब वे लोग खाए तो वे लोग मर गए சரீரத்தின் பிரகாரம் அவர்கள் சாகா விட்டாலும் शारीरिक तौर से तो नहीं मरे ஆவியின் பிரகாரம் செத்து விட்டார்கள் आत्मिक तरफ से वे लोग उसी समय मर गए வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களிலும் அவர்கள் மரித்து விட்டார்கள் ரக்கவா आशीर्वाद में भी आत्मिक तौर से मर गए என்றே அந்த பாவத்தை செய்தார்களோ जिस दिन वो पाप को उन्होंने किया அதே தொடர்ந்து அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள் और उसके बाद उस बगीचा से प्रभु ने बाहर निकाल दिया உடுப்பதற்கு சரியான உடை இல்லை और पहनने के लिए अच्छा वस्त्र नहीं புசிப்பதற்கு சரியான உணவு இல்லை खाने के लिए ठीक का जो भोजन नहीं இருப்பதற்கு சரியான இடம் இல்லை रहने के लिए स्थल नहीं காரணம் என்ன இஸ்கா காரண கே ஹே ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியால் பிரபு கி வச்சன் கோ உல்லங்கன் கியா இஸ்லிய ஆண்டவர் தான் சொல்லியிருந்தார் அத்தனை கனிகளையும் பறித்து புசியுங்கள் பிரபு நே கஹா சாரா ஃபல் கோ காவோ ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது ஆர் கேவல் ஏக் பேட் கே ஃபல் கோ நஹி கானா நன்மை தீமை என்கிற அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது பலா பூரா கி ஜோ பேட் ஹே உஸ்மே சே நஹி கானா ஹே அப்ப எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஜோ சாய் கோன் சே பி பரிஸ்தி ஆ ஜா அவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டு இருக்க வேண்டும் ஒவ்வே லோக் பஹலே பரமேஸ்வர से पूछना चाहिए था अनेகருக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது कई सारे लोगों को आज परीक्षा आते समय அந்த சோதனையில் தங்களை உட்படுத்தி அந்த சோதனையில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் उस परीक्षा में घुस जाते हैं और वो परीक्षा के अंदर ही डूब भी जाते हैं நான் என்ன செய்ய இப்படி ஒரு சோதனை வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் और मैं क्या करूं ऐसे एक परिस्थिति आ गई ஏவாளிடத்திலே சாத்தான் அப்படி தான் சோதித்தான் और हवा के पास शैतान ने वैसे ही परीक्षा किया அப்பொழுது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் तभी उसको समझना चाहिए था தினந்தோறும் ஆண்டவர் வந்து பேசுகிறார் क्योंकि प्रतिदिन परमेश्वर बात कर रहा है ஆண்டவர் நமக்கு சொல்லி இருந்தாரே பிரபு ਨੇ ہمارے لیے کہہ دیا یہ خوشی کے نالیلے ساگவே சாவில் என்று சொல்லி இருந்தாரே جس دن یہ کھائے گا اس دن ضرور مارا کہا இப்பொழுது இவர் சொல்லுகிறார் நீங்கள் சாகவே சாக மாட்டீர் என்று சொல்லுகிறாரே अब ये कहता है कि तुम निश्चय नहीं मरोगे நீங்கள் தேவதூதர் போல மாறுவீர்கள் என்று நம்மை ஏமாற்றுகிறாரே और ये भी फसा रहा है कि तुम स्वर्ग दूत के समान बदल जाओगे अब ஏவாளும் ஆதாமும் கூட தான் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் ஆதாம் আর ஹவா साथ में ही है சாத்தான் கிளியரா கேக்குறான் நீங்கள் எல்லா மரத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவ और शैतान कितना स्पष्ट रीति से पूछता है क्या सब फल को छोड़कर ये फल खाने नहीं बोला है वायल पोट पड़ेगा और देखो मुंह से निकालवाता है पुंबल को अवसर बुद्धिकारी और क्योंकि स्त्री जो है जल्दबाजी की मरतन कनिया मात्र सापड़ा कूड़ा वो जवाब देती है सारा फल खा सकता है लेकिन इस पेड़ का फल आदम कूड़े दान आदम भी बाजू में है आदम को आंडर कटले को आदम को ही प्रभु ने आज्ञा दिया था आदम तड़ते रुक और आदम रोकना चाहिए प्रभु ने कहा है आंडर வரட்டும் பகலிலே வருவார் और प्रभु दोपहर के समय में प्रभु आएंगे அவர்தில் கேட்டுக்கொள்வோம் और प्रभु से एक बार पूछ लेंगे அதன் பின்பாக நாம் வந்து டிசிஷன் எடுக்கலாம் और उसके पास निर्णय ले लेंगे அவன் வந்து தன் மனைவி சொன்ன பிரகாரமே எல்லாவற்றிலும் நடந்து விட்டான் और देखो उसने अपने बीवी जैसा बोली वैसे ही कर दिया அதற்கு சேவகர்தான் ஒன்றுமே சொல்லவில்லை அந்த பழத்தை புரிசார்கள் அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் ஆண்டவர் சொன்னபற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டார்கள் और वे लोग उसके फल खा लिए और जो है दोनों जन प्रभु का आशीर्वाद खो बैठे அப்ப ரொம்ப செல்வ செழிப்பா நல்ல அழகான ஒரு இடம் இருந்து புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்த மனிதன் और जो एकदम खा पीकर एकदम धनवानी के समान खुशी रहने वाला इंसान இப்போ பாருங்க சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை உடுக்க உடை இல்லை இருக்க இடம் இல்லை அவன் வேர்வையினால் தான் அவன் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டான் अब देखो रहने के लिए जगह नहीं पहनने के लिए वस्त्र नहीं अपना पसीना बहाकर ही उसको खाना पड़ेगा अब பாவம் பாவத்தினால் உண்டான சாபம் तो पाप और पाप से हुई शाप சாபத்தினால் உண்டான வறுமைகள் இல்லாமைகள் எல்லாம் வந்து விட்டது और शाप से गरीबी और कई प्रकार की जो है पति वहां पर आ गई இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் தயாலு கருணாமய भरा हुआ हमारा परमेश्वर மறுபடியும் ஆதியிலே ஆதாம் ஏவாளை வைத்த வண்ணமாக வைப்பதற்காக திருப்பி அவர் பரலோகத்துட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் और फिर से जैसा आदम और हवा को पहला सृष्टि किया वापस रखने के लिए प्रभु इस दुनिया में उतर आए அவர் வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக அவர் நம்மை ரட்சித்து இப்ப அவர் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் और उन्होंने इस दुनिया में आकर हमें उद्धार करके उनके संतान हमें बनाया நாம் ரட்சிக்க
उद्धार के बाद हम कैसे संतान दिखाई देते हैं? हम एक नए सृष्टि ऐसा लिखा हुआ है। यदि कोई मसीह के अंदर रहे तो एक नया सृष्टि है। पुरानी बातें बीत गई। அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நாமும் पाप की गुलाम में थे हम। कतरा येसु रुसे नाम विश्वासित पड़ी नाले। प्रभु येसु को विश्वास क्या इसलिए? अवर सिल्वेल सिंद रत्त तिनाले पाप निपाय मीट पे नाम पेट्रु कुंडो। उस क्रूस में बहुआ रत के कारण पाप की जो है छुटकारा हम पाए। इपोले नाम पुदु सृष्टिया इरकरो। अभी हम एक नए सृष्टि है। अब पुदु सृष्टि ने लर नंदा का पुरी वेंडो। सबको अच्छे से समझना चाहिए। पाप से ये मुनबागे आदम ये वाल इरंदा अंदर नले की ना मंदिर करो। हम पाप जब किए हुआ आदम हवा के समान उस स्थिति में हम आए। इधर नमड़े मन दिले ये पम इरके वेंडो। ये हमारे मन में हमेशा रहना है। हाँ, पावन सही मुन्बागे ये पुरी आदम ये वाल इरंदार गलो। पाप करने के पहले कैसे आदम हवा थे? अंदर निलेले नाम इरके वेंडो। उस परिस्थिति में हम रहना चाहिए। अंदर निलेले नाम इरकिंद्र बोल दे। उस परिस्थिति में हम रहते समय आंडवर नम्मोड़ उन्दो उरावाड़वार उरायाड़वार। हम प्रभु हमारे साथ रहेंगे, हमारे से बातचीत करेंगे। अवर नम्मे नड़त्तुवार। वो हमें अगुवाई करेंगे। अवर नम्मोड़ पेसुवार। वो हमारे से बातचीत करेंगे। नमक काटचिकल दर्शन गले कोड़ुपार। दर्शन स्वप्न देंगे। नमे आशीर्वदिपार। हमें आशीर्वाद करेंगे। हमारे सारे प्रयासों में हमें आशीर्वाद देंगे। नाम रचिके पटर करो। अभी हम उद्धार पाए। अब रचिके पटर का नाम ये पड़ी पटर वाला काना पड़ा वेंडो। तो उद्धार पाए हम कैसे रहना चाहिए? ये दिन तोटे दिल इरंदे तो बोले था नहीं रखे वेंडो। जैसा आदम के बगीचा में थे वैसा रहना। ये ला आशीर्वाद नमक खंडी पाके रखे वेंडो। सब आशीर्वाद हमारे पास रहना चाहिए। अपड़ी इल्ले एंडाल। अगर ऐसा नहीं है तो इधर नाम मियाना रचिपे पेरविल्ले एंडो अर्थम। अभी तक हम सच्चा उद्धार नहीं पाया इसका अर्थ। ஆண்டவரை சரியாக அறியவில்லை என்று அர்த்தம். प्रभु को ठीक से नहीं पाया इसका अर्थ है। எப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோமோ जब उद्धार पा लेते हैं அதன் தொடர்ந்து ஆண்டவர் வாக்கு பண்ண அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது। और उससे जो है प्रभु के आशीर्वाद आते रहते हैं। அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். वो हमें आशीर्वाद करते हैं। நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். हमारे हाथों के प्रयासों को ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார். धन जो है कमाने की शक्ति देता है। அதற்கான ஞானங்களை தருகிறார். उसकी समझ चाहिए जो शुरुआत की तरफ में बदलना चाहिए। अन्न पाव तीलर उन्नत पाव तो विड़पट्ट बिटो। पाप में थे, पाप से छुटकारा तो पा लिए। अब इपुरे नम्मड़े वाल के लिए बंदे ये पुल तो आशीर्वाद हम खाना पड़ा देंडो। तो ऐसे हमारे जिंदगी में हमेशा आशीर्वाद रहना है। ये इतने प्रचंड वरला। कितना भी परेशानी आए। नमान तो जेव मंडे किन्दे पुल दे। हम प्रभु से प्रार्थना करते हैं। अरे और नीकी पोड़ गिरा। वो हटा देते हैं। नमे आशीर्वाद देगिरा। हमें आशीर्वाद करते हैं। यंग करंद सेंडालो। जिधर भी हम जाते हैं। यंदो और कार्य का करंद सेंडालो। कौन से भी कार्य के लिए जाते हैं। கண்களிலும் தயவை கிடைக்கும் முடி ஆண்டவர் செய்கிறார் सबके नजर में प्रभु दया हमारे लिए रखता है। பாவம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ और पाप करने की परिस्थिति आए तो भी ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் परमेश्वर ने क्या कहा है உனக்கு ஆபத்தா और तुझे क्या डर है आपत काल दल की कूपड़ और क्या विपत्ति के समय मुझे पुकार नान उन्हें विड़िविपेन मैं तुझे छुटकारा दूंगा विड़िपट्टु विड़ुवाय तू उसमें से छुटकारा पाएगा एन्नी महिमे पड़ुवाय उसे स्मरण करके तू मेरी धन्यवाद ही करेगा नमक एन्न तेरिगिरदु तो हमें क्या पता लगती पाव सूळ्निलैगल आपकी परिस्थितियां नाम ஆண்டவரை சிலர் முதல் தேடாமல் விட்டு விடுகிறோம் और उस समय में हम प्रभु को ठीक से नहीं खोजते ஆண்டவரே வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் प्रभु की वचन क्या कहती है इसे हम खो जाते हैं ஆண்டவரே தயவே நாடாமல் விட்டு விடுகிறபடியினாலே परमेश्वर की दया को हम नहीं खोजते हैं எந்த சோதனை வருகிறதோ चाहे कौन से भी परिस्थिति आ जाए அந்த சோதனையிலே நாமும் அதிலே இடைப்பட்டு விடுகிறபடியினால் उस परीक्षा में हम भी मिल जाते हैं इसलिए நம்முடைய எதிராளியாகிய சாத்தானானவன் இடைப்பட்டு அவன் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான் हमारा शत्रु शैतान हमारे अंदर आ जाएगा और फिर हमें सत्यानाश कर देगा। ये ने नो की कूपड़े। तू मुझे देखकर पुकार। नान उन्हें विड़िवी पेन। मैं तुझे छुटकारा दूँगा। ये ने महिमे पड़ दुआ है। तू मेरा महिमा करेगा। सोधने की नाम येरंग गुड़कर पड़ी नाल दान। परीक्षा के लिए हम जगह देते हैं इसलिए। अंदर सोधने नमे मेर कोल कर दे। उस परीक्षा हमारे ऊपर आ जाए। सोधने वर्गिंद्र बोल दे। जब परीक्षा आती है तभी। आंडवर इंद्र सोधने इल नान विड़ पड़ा वेंडो। हे परमेश्वर ये परीक्षा से मुझे बाहर करो। इंद्र विड़ मुड़िया था पलक के दिल ना आंडवर नान विड़ पड़ा वेंडो। ये न छोड़ने वाली इस स्वभाव से मुझे अलग करो। ये
எனக்கு கிருபை தாரோ முஜே அனுக்கிரகம் தீஜியே எனக்கு என்ன எனக்கு அனுக்கிரகம் பண்ணு முஜே அப்பர் தயா கரோ நான் ஒரு பரிசுத்தவனாக மாற வேண்டும் மேக் பவித்திர வியக்தி பண்ணா நான் ஒரு பரிசுத்த வாடியாக மாற வேண்டும் மேக் பவித்திர ஸ்திரீ பண்ணா உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் ஜீவிக்க வேண்டும் ஆப்கி பிரிய இன்சான் பண்ணா உம்முடைய நன்மைகளை இந்த உலகத்துக்கு நான் எடுத்து காண்பிக்க வேண்டும் ஆப்கி பலாய் கோ இஸ் દુனியா மே பத்தானா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் என்னை உட்படுத்த மாட்டேன் ஐசே காரியக்கு லே மேன் ஜகா நை தூங்கா நான் தீர்மானம் எடுக்கிறேன் மேக் நிர்ணய லேதா எனக்கு பலன் தர ஒரு நீரே முஜே பல் தேனே வாலே ஆபியோ இந்த ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஐசே பிரபுக்கு அப்னே ஆப்க சமர்ப்பித் கரதே சமய எப்பேர்பட்ட பாவமாக இருக்கட்டும் சாய் கிஸ் பிரகார் கி பாப்போ அப்பாலே போ என்றால் போய் விடும் ஆர் பிதா கே நாம் சே ஜா போலோ சலே ஜாயே சீ போ என்றால் போய் விடும் ஹட் ஜா கர்கே கேஹந்தே கோ சலே ஜாயேகா ஹalleluya ஹalleluya நான் அப்படி காணப்படும் பொழுது தான் பாவம் நம்மை விட்டு விலகி போகும் अगर ऐसे हम रहेंगे तो ही पाप हमसे अलग होगी கொஞ்சம் பாவம் இருந்தா கட்டி தெளிவு நாம் அணைத்து கொண்டால் थोड़ा पाप आते ही अगर उसको गले मिल गए तो அதே நம்ம இன்னும் இருக நான் வந்து நம்மை பிடித்து கொள்ளோ वो हमें और कसकर पकड़ लेगा ஒரு ஆவிக்கு இடம் கொடுத்தால் एक आत्मा के लिए जगह दे तो அது வந்து மற்ற ஏழு ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உள்ளே உட்கார்ந்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது तो वो और सात आत्मा लोग को लेकर आकर अंदर ही बस जाए அப்ப ஆண்டவர் ஏதேனில் என்ன சொன்னார் என்றால் कि प्रभु ने अदन की बगीचा में क्या कहा அருமையாக அவருக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்து अच्छे से व्यवस्था किया நீ எல்லாவற்றையும் பராமரிக்க வேண்டும் इसे आप लोग जो है मेहनत करके इसको संभालना है தோட்டத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் इस बगीचा की रक्षा करना है அப்ப நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் முதலாவது हम अपने आप को पहले संभालना நல்ல நிலமாய் இருதயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் हमारे अच्छी भूमि यानी कि हमारा हृदय को संभालना नाम தான் இதற்கு பொறுப்பு हम इस हृदय का जिम्मेदारी கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் அனுகிரகம் பிரபு देता है வரங்களை ஆண்டவர் தருகிறார் வரதான் பிரபு देता है வல்லமைகளை ஆண்டவர் தருகிறார் சாமத் பிரபு देता है நம்மை கொண்டு தான் ஆண்டவர் ஆண்டவருடைய கிருபைகளை நடப்பிப்பார் हमसे ही प्रभु अपनी कार्य को चलाता है நமக்கு வந்து சுயாதீனத்தை கொடுத்து இருக்கிறார் हमारे लिए सोचने की समझ दिया है ஆண்டவர் என்னை தரத்திருக்கலாமே என்று நாம் சொல்ல கூடாது और हम ये नहीं कह सकते कि हो सके प्रभु इसमें से मुझे रोकना चाहिए சொல்லவும் முடியாது और हम बोल भी नहीं सकते ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் क्योंकि वो जिम्मेदारी प्रभु ने हमें दिया है மனிதர்களை தவிர மற்ற எல்லா सृष्टिகளும் ஆண்டவர் நியமித்த பிரகாரம் இயங்கி கொண்டிருக்கிறது மனுஷ को छोड़कर बाकी सारा सृष्टि जैसा प्रभु कहता है वैसा हो रही है நாம் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டபடியால் हम उनके स्वरूप में बनाया गया है इसलिए அவரைப் போல நாமும் இயங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் उनके समान हम भी कार्य करना है ये प्रभु चाहता है நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் ले खुद को सोचने की ताकत दिया है வாழ்க்கையிலே தீமைகள் சில கெட்ட பழக்கங்கள் வந்து விடலாம் और जिंदगी में हो सकते हैं कुछ जो है गलत आदत लग सकती है அது நம்மை ஆளுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது वो आदत हम पर प्रभुता करने के लिए जगह नहीं देना है எப்பொழுது அப்படி ஒரு பழக்கம் வருகிறதோ जैसे एक बुरी आदत आ जाती है ஆண்டவரே என்னுடைய மனம் சொல்கிறது இந்த பழக்கம் நல்ல பழக்கம் என்று சொல்கிறது और हे प्रभु मेरा मन तो कहता है कि ये गलत आदत है انا விட முடியாது நான் இதை பற்றிக்கொள்ளனாய் இருக்கிறேனே लेकिन इसे मैं छोड़ नहीं पा रहा हूं इसे पकड़ लिया நான் இன்று தீர்மானம் எடுக்கிறேன் मैं आज निर्णय लेता हूं இன்றிலிருந்து உங்களுக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை ஒதுக்கி விடுகிறேன் आज से आपकी नापसंद की आदत को मैं छोड़ देता हूं நீர் என்னோடு கூட இருக்கிறேன் आप मेरे संग है எனக்கு பலன் தாரும் और मुझे बल दीजिए எனக்கு கிருபை தாரும் और मुझे अनुग्रह दीजिए என்ற ஆண்டவர் ஜெபித்து நாம் ஒப்படைத்து விட்டோமானால் ऐसे प्रभु से प्रार्थना करके समर्पित करें तो திருப்பி அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் फिर वो आदत और वो पाप नहीं करेंगे இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கறோமோ जिस दिन हम एक निर्णय लेते हैं இந்த நிமிஷத்திலிருந்து நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் और इस क्षण से मैं इस कार्य को नहीं करूंगा हां நாம் தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு ஒப்படைத்து விட்டால் हम निर्णय लेकर प्रभु को समर्पित करें तो அவர் நமக்கு பலன் தருகிறார் वो हमें शक्ति देते हैं அவர் நமக்கு கிருபை தருகிறார் वो हमें कृपा देते हैं அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் वो हमें संभालते हैं அதே தொடர்ந்து வேத வசனங்களை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் उसके बाद परमेश्वर की वचन ध्यान करना मनन करना அனாம் ஜெபிக்கவோ प्रार्थना करना அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க ஆரம்பித்தால் और उनके प्रिय जीना शुरू करेंगे तो நீர்கால் ஓரமாய் நடப்பட்டே செழிப்புள்ள மரத்தை போல नदी के किनारे के समान रखा हुआ एक वृक्ष के हरा बला झाड़ के समान कालम दप्पामल कनी கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம் बिना समय को छोड़े हम निरंतर फल देंगे अपने நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் तो इसका अर्थ यह है कि हमारे जिंदगी में जरूर आशीर्वाद आएगी அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் தேவன் वो भला और भला करने वाला प्रभु அரவேத்து கஞ்சி குடிச்சிட்டு பட்னியா இருன்னு ஆண்டவர் சொல்கிறது இல்லை आधा जो है कंजी पीकर रहने के लिए प्रभु ने नहीं कहा ஒரு சின்ன வேளை குடுத்தா இத வச்சு எப்படி
முடியாத காலத்தை ஓட்டு என்று ஆண்டவர் சொல்லவில்லை एक छोटा तनका का जॉब देकर इसे रखकर अपना जिंदगी को चला ऐसा नहीं बोला ரெண்டு பேருக்கு இவ்ளோ பெரிய செழிப்புள்ள இடத்தை தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார் और देखो पहले शुरुआत में दो जन के लिए कितना बड़ा जगह दिया நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் अच्छे से इसे समझना भी चाहिए जान भी लेना है என்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ जिस दिन परमेश्वर के प्रिय जीना शुरू करते என்று கர்த்தர் வசனத்தின்படி ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ और जिस दिन प्रभु के वचन के अनुसार जिएंगे அப்பொழுது ஆசீர்வாதங்களெல்லாம் வந்துவிடும் तब वो आशीर्वाद सब आ जाएगी ஆனால் அநேகரால் வசனத்தை கைக்கொண்டு நடக்க முடியவில்லை लेकिन कई सारों को इस वचन के अनुसार चलने नहीं आ रहा காரணம் தேவனுக்கு இவர்கள் தங்களை பூரணமாக ஒப்பு கொடுக்கவில்லை क्योंकि परमेश्वर को पूर्ण समर्पित नहीं किया है அல்ல கர்த்தர் வேத வசனத்தை உடனே கைக்கொண்டு தீமைகளை விட்டுவிட்டு நன்மை செய்ய இவர்கள் முற்படுவது இல்லை யா தோ प्रभु ने जो कहा है उसे छोड़कर बुरी आदतों को छोड़कर ஆனபடினால் இவர்களுடைய ஆன்மீக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைபட்டிருக்கிறது और इसलिए इनके आशीर्वाद में रुकावट है அதனால தான் தடைபட்டிருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியும் और उसे वो भी जानते हैं कि इसलिए रुका हुआ है ஆனால் ஈகோ என்ற ஒன்றை விட்டுவிட முடியாதனாலே அவர்களும் தங்களுடைய ஆசீர்வாதத்தலாம் போக்கடிக்கி கொண்டு இருக்கிறார்கள் लेकिन जो अभिमान रहता है उस अभिमान के कारण वे अपने जो बुरी आदत को नहीं छोड़ पाते அருமையான தேவனுடைய பிள்ளைகளே प्रिय परमेश्वर के लोगों हम ரட்சிக்கப்பட்டு விட்டோம் हम उद्धार पाए இனி நமக்கு ஒரு ஜித்து பிடித்து கொண்டு இருக்க கூடாது हम अभी एक जिद्द ऐसा नहीं पकड़ना வைராக்கியம் கொண்டு இருக்க கூடாது एक जिद्दी मन नहीं रहना है நல்ல காரியத்தில் வைராக்கியம் இருக்க நல்லதுதான் अच्छे कार्य में जिद्दी करो अच्छी बात है தீமையான காரியங்கள் வைராக்கியமா இருக்க கூடாது लेकिन बुरे कार्य में जिद्दी मत करो वो बुरा है அதே நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடும் वो हमें सत्यानाश कर देगी நம்முடைய ஆசீர்வாதத்தை அழித்து விடும் हमारे आशीर्वाद खो बैठेंगे பாருங்க अनेகரை பார்க்கறோம் हम जो है कई लोगों को हमें नंदा का पूछते वंदे नल्ला तगड़ा आटा कटा वाता नहीं पार के अच्छा कापी के आटा कटा ही रहेंगे आ तेरी रंदे और नाल ने पार गे देखो सडनली एक दिन तेरी रंदे हार्ट अटैक वंदे यारंद पे उठा रंदे सोल वार के और कहेंगे कि हार्ट अटैक आ गया और इंसान मर गया इपड़ वाल कही हो यही जिंदगी हम आंडर की कील पड़ियामल प्रभु के हम आदि नहीं मानेंगे हम पावते सही रंग में नमक नंदा का तेरियो हमको पता है की हम पाप कर रहे हैं ये थी मैदान इन बद नमक नंदा का तेरियो ये बुरा करके हमें पता है देवन के प्रियमला कार्य நமக்கு தெரியும் ये परमेश्वर का ना पसंद है ये भी पता है நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் हम सच्चे मन के नहीं ये भी पता है நாம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் हम झूठ बोल रहे हैं ये भी हमें पता है மற்றவளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் दूसरे को उल्लू बना रहे ये भी हमें पता है ஆண்டவர் என்ன சொல்கிறார் लेकिन प्रभु क्या कहते हैं இவைகளெல்லாம் விட்டு விடு ये सारे बातों को छोड़ देना என்ன நோக்கி பார் तू मुझे देखकर पुकार அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் और उनको जो भी देख के प्रकाश में हो गए அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை उनके मुंह लज्जित नहीं हुई सकल आशीर्वाद उनको பெற்று கொண்டார்கள் सारे आशीर्वाद को पा लिए அருமையான தேவனுடைய ஜனமே प्रिय प्रभु के लोगों வேத வசனத்தை கேட்கிற நாம் परमेश्वर के वचन सुनने वाले நம்மிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது காணப்படுகிறது और हमारे अंदर क्या नापसंद की बात है பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும் और संदेश सुनते समय वो सुन आना है உடனடியாக பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் और तुरंत पाप की कबूलात करके छोड़ना है நான் ஆராதனை புதிய சபை ஆராதனை முதல் வாரம் தான் நான் பார்த்தேன் और हम जब उद्धार के पहले नए इस्लाम कलेशिया का पहला वर्शिप देखा हां இரண்டாம் வாரம் போய் நான் பாவரிக்கே பண்ணினேன் और मेरे जिंदगी का दूसरे आराधना में हमने पाप का कबूल किया हमारे पापम கழுவப்பட வேண்டும் क्योंकि हमारा पाप शुद्ध होना है ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் आशीर्वाद को पाना है எனக்கு அந்த சபையை பத்தி அதிகமாக தெரியாது और मुझे ये कलेशिया के बारे में भी ज्यादा पता नहीं था பத்தி எனக்கு அதிகமாக தெரியாது वो पास्टर जी के बारे में मुझे पता नहीं था ஆனால் அவர்கள் பேசின வசனம் என்னோட கூட பேசினது लेकिन उन्होंने जो वचन बोला उस वचन मेरे से बात किया பாவத்தை நாம் வைத்துக்கொண்டிருக்க கூடாது हम पाप को जमा करते नहीं रखना चाहिए परिशुद्ध படித்து கொள்ள வேண்டும் अपने आप को पवित्र करना है இரண்டாவது வாரமே போய் பாவரிக்கே பண்ணினபடியால் दूसरा हफ्ता ही जाकर पाप का कबूल किया इसलिए அன்றைக்கு தேவன் என்னை அபிஷேகித்தார் और उसी दिन प्रभु ने अभिषेक भी किया நான் அந்த நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் उसी दिन हमने अभिषेक भी पाया அதற்கு பின்பாக தான் நாம் போய் கொஞ்ச நாள் கழித்து ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்டோம் उसके बाद ही मैं जाकर बपतिस्मा लिया இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது इसमें से क्या मालूम पड़ती है தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்த உடனே यदि परमेश्वर की नापसंद की बात हमें पता चलता है कि है पाप तैयारी की बनी விட்டு விட வேண்டும் उस पाप को कबूलात करके छोड़ना है यार यार இடத்தில் மன்னிப்பு கேட்கணும் ஒருவருக்கொரு மன்னிப்பு கேட்கொள்ள வேண்டும் और आपस में किसी के साथ माफी मांगना तो माफी मांग लेना है ஒருவருக்கொரு சமாதானமாகி கொள்ள வேண்டும் एक दूसरे में शांति बनाए रखना இதை தான் நம்முடைய தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார் इसे ही परमेश्वर भी चाहते हैं இப்போ ஒரு கேள்வி अभी एक प्रश्न है பிசாசு விரும்புகிறதை செய்றோமா தேவன் விரும்புகிறதை செய்கிறோமா जो शैतान जो चाहता है वो कर रहे हैं कि जो है प्रभु चाहता है वो करते हैं हां தேவன் விரும்புற
செய்தால் வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பிரபு ஜோ சாதே ஓ கர்னா ஹே தோ வசன் கே அனுசார் ஜீனா ஹே வசனத்துக்கே கீழ்ப்படிய மாட்டோம் என்று இருந்தால் சாத்தன் நம்முடைய தோளிலே கை போட்டு நம்மளை அவன் திருந்தவே விட மாட்டான் ஆர் ஹம் வசன் ஆதீன் நை மானेंगे बोले तो शैतान हमारे जो है कंधे पे हाथ रख के हमारा மித்ர பண்ணும் நம்முடைய தேவன் நல்லவர் நன்மை செய்கிறவர் हमारा परमेश्वर अच्छा है भलाई भी करता है और நன்மையே செய்கிறவர் केवल भलाई ही करता है யாவருக்கும் அளவில்லாமல் கொடுக்கிறவர் जो भी मांगते हैं उनको अनगिनत आशीर्वाद देते हैं ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் इसलिए परमेश्वर की संतान हम தேவன் நம்மை രക്ഷித்திருக்கிறார் प्रभु ने हमें उद्धार किया நம்மையும் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் வைப்பார் हमें भी जरूर आशीर्वाद के समान ही रखेंगे அப்படி தான் வைத்திருக்கிறார் वैसे ही प्रभु ने रखा है உபாகம் 8 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம் और जो है व्यवस्था वरण 8वां अध्याय 10वां वचन ஆகையால் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அந்த நல்ல வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் நீ அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று வேதம் சொல்லுகிறது और यहां पर परमेश्वर ने जो लिखा है तुझे जो भला देश मिला है उस देश का तू धन्यवाद करके प्रभु को महिमा करना இல்ல ஏதாவது அரஹர வயித்துக்கு சாப்பிட்டுட்டு பட்னியா கிடந்துட்டேன் क्या प्रभु ने ऐसा कहा है कि थोड़ा खा के आधा पेट में मुझे आराधना कर नम्मुडैय देवना कर्तर वंदु ऐंदु पदि इरंडु मणि ऐयारम पेरुक्कु पंगिट्टार हमारा परमेश्वर पांच रोटी दो मछली को 5000 लोगों में बांटा எல்லாரும் திருப்தியா புசித்தார்கள் सब लोग पेट भरकर खाए एडी उकांदे மூணு திருப்பு நாலு திருப்பு சாப்பாடு வாங்கி நல்ல டேஸ்டா இருக்குனு சாப்பிடுறோமோ और जैसा हम तीन बार चार बार एक्स्ट्रा खाते हैं गर्दन तक आने के बाद हम बोलते हैं नहीं बस हो गया पेट भर गया हाँ पाता तृप्ति आई साबित उधर देखो एकदम तृप्त से खाकर मीदी पनीरंडु कोड़े नेरे एडितार गे उसके बाद और 12 टोकरा निकाले बचा हुआ खाना अर्मियान देवंडे जनंगले प्रियो परमेश्वर के लोगो देवन के प्रियम कार्य वेद वसन सुनना विटुंगे परमेश्वर के ना प्रिय बात है तो छोड़ दो नमें आशीर्वाद एद्रपारे वो प्रभु चाहता है कि इनको आशीर्वाद मिले नाम देवंडे पिल्लेलंडु सोल्ली नाम वंदर मिगंद कष्टतिलयो ओंडुम इल्लामलो वीड इल्लामलो वासल इल्लामलो சாப்பிடறோம் இருக்கும்படி நம்ம தேவன் விரும்புகிறது இல்லை प्रभु ये नहीं चाहता है कि हम कष्ट में रहे बिना घर के रहे बिना आशीर्वाद के रहे ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே प्रभु के वचन को आदीन नहीं माना इसलिए ஆண்டவரே வார்த்தை கைக்கொண்டு நடக்காதபடியினாலே प्रभु के वचन को आदीन मान के चला नहीं ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்காதபடியினாலே प्रभु को समर्पित नहीं किया इसलिए இப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது और ऐसे परिस्थितियां हमारी जिंदगी में दिखाई देती है நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் और जब तू खा पीकर तृप्त होगा உன் தேவனாய் கர்த்தரோ கொடுத்தான அந்த நல்ல வாழ்க்கைக்காக அந்த நல்ல தேசத்துக்கு நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் और तू यहोवा परमेश्वर को धन्यवाद ही देना जो अच्छा जमीन और अच्छा भूमि प्रभु ने दिया அநேக இடத்தில் கேட்டா காலையில குடும்ப ஜெபம் உண்டா என்றால் இல்லை और हम बहुत से पूछते सुबह पारिवारिक प्रार्थना नहीं தனி ஜெபம் உண்டா என்றால் இல்லை और जो अकेलापन की प्रार्थना नहीं நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை நேசித்து தியானிக்கிறீர்கள் என்றால் இல்லை और क्या तुम बाइबल पढ़ते हो नहीं அப்படி இருந்தால் நாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் अगर ऐसा रहेंगे तो हम आशीर्वाद कैसे पाएंगे வறண்ட நிலத்தில் உள்ள முள்செடிகளை போல தான் காணப்பட வேண்டுமே ஒளிய சூகா ஜமீன் में काटा जैसा झाड़े वैसे ही दिखाई देंगे हां ஆட்டோரத்தில் உள்ள செழிப்பான மரத்தை போல கனி கொடுக்க முடியாது जैसे नदी के किनारे हरा वाला पेड़ के समान नहीं होंगे உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக நான் போதிக்கிறேன் इतना स्पष्ट मैं शिक्षा दे रहा हूं அவன் போதனை கேட்ட உடனே மனிதன் மனம் திரும்பி விட வேண்டும் और शिक्षा मिलते ही मनुष्य मन फिराना चाहिए நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் பார்க்கிறார் என்னுடைய மகன் என்னுடைய மனம் திரும்பி விட்டால் இவளுக்கு நான் எல்லா நன்மையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் और प्रभु देख रहे हैं कि मेरा बेटा मेरा बेटी मन फिरा गया अभी इसको मैं आशीर्वाद करूंगा पर वो आत्मा मनन திரும்புகிறது निमित्तम देखो एक आत्मा मन फिराने के कारण हां பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதாம் और स्वर्ग में बहुत बड़ी आनंद होती है ஆண்டவர் நீங்கள் புசித்து திருப்தியா இருந்து நல்ல வீடுகள் எல்லாம் கட்டி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் प्रभु कहते हैं खाओ पियो अच्छा घर बांध के अच्छे से रहो हां ஆண்டவர் அப்படி தான சொல்லி இருக்கிறார் प्रभु ने ऐसे ही कहा நீ பட்னியா இருக்க வேண்டும் और तू भूखा रहना है நீ அரவைட்டு சாப்பிடதா சாப்பிட வேண்டும் तू आधा पेट में रहना है हां ரொம்ப இருந்தால அது உனக்கு தேவையில்லாத காரியம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை बहुत रहेगा तो तेरे लिए जरूरत का नहीं ऐसा प्रभु ने नहीं कहा உபாகம் 8 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம் और उसी व्यवस्था वरण 8वां अध्याय वचन 12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் அவைகளில் குடியிருக்கும் போதும்
உன் ஆடு மாடுகள் திருட்சியாகி அது அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தால் உனக்கு எல்லா செல்வங்களும் உனக்கு செழித்திருக்கும் போதும் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது और उसके आगे के वचन में देखोगे तो अच्छा घर बनाकर और सारे धन संपत्ति मिलेगी लिखा है அப்ப நாம நிறைய பேர் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டோம் तो हम लोग कई बातों में थोड़ा गलती किया है அதனால தான் நல்ல வீடு கட்டி இருக்க முடியல और इसलिए अच्छा घर बनाकर रह नहीं पाए நல்லா யோசித்து பாருங்க अच्छे से सोच कर देखो ஆண்டவர் அந்த காலத்திலே எழுதி வைத்து விட்டார் उस जमाने में प्रभु ने लिख कर रख दिया உங்களுக்கு காலங்காலமாய் போதிக்கப்பட்டது और ये जो है समय समय पे तुम्हें शिक्षा दिया गया நீங்க நல்ல வீட்ல இருப்பீர்கள் और आप लोग अच्छे घर में रहोगे எல்லாரும் பில்டிங்ல இருப்பீர்கள் और आप लोग बिल्डिंग में रहोगे கார்லாம் இருக்கும் என்று சொன்னால் और आप लोग कार सब लेंगे कहेंगे तो அழகா தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் और आप लोग देखते रहते हो कूटम முடிஞ்சு வெளிய போன உடனே और आराधना खत्म होके बाहर जाने के बाद ஐயாவுக்கு வேற வேலை கிடையாது और ஐயா जी को कुछ काम नहीं है ஐயா சொல்ற மாதிரி நடந்துருமா क्या ஐயா जैसा बोलेंगे होगा இவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பார் ये ऐसे ही कहता रहेगा அப்படி உங்க வாயனால அறிக்கிட்டு நீங்க எல்லாரும் और ऐसे सब लोग आप लोग ऐसे बोलने के कारण இன்னைக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி உட்கார முடியாம இருந்துக்கிட்டு இருக்கீங்க अभी तक कुछ लोग यहां पर अच्छे घर नहीं लिए இல்லையா அந்த வசனத்தின்படி எனக்கு ஆக கடவுது ஆண்டவரே என்று சொல்லி ஐசா போலோ கி वचन के अनुसार हां परमेश्वर मुझे हो जाए இதை நான் ஏற்ற நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி इसे मैं सही समय में पाना है ऐसा कहो ஆண்டவரே வசனத்தை கைக்கொண்டு உண்மையாய் நடந்திருந்தால் प्रभु के वचन को आदिन मानकर सच्चे से चले तो நாளில் மிகுந்த செழிப்பாய் தான் நாம் இருந்திருப்போம் आज के दिन हम बड़े हरियाली होते थे ஆண்டவர் சொல்ல கற்பனைகளை கட்டளைகளை யார் கவனமாய் கைக்கொண்டு நடக்கிறார்களோ प्रभु कहता है मेरा आज्ञा नियम जो पालन करते हैं என்ன நம்மை செய்ய சொல்லி இருக்கறாரோ जो हमें करने बोला है அதை நாம் செய்கின்ற பொழுது उसे हम करते समय நீ வாளாகமல் தலையாவாய் तुझे पूछ नहीं बनाऊंगा लेकिन सर बनाऊंगा நீ கீழாகமல் மேலாவாய் तू नीचा नहीं होगा परंतु ऊंचा होगा நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் और तू जाने में भी आशीर्वाद நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் और तेरे आने वाले में आशीर्वाद நீ கையிலும் எல்லா வேலும் தேவனாகத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாய் तेरे हाथों के सारे प्रयासों में प्रभु आशीष करेगा அவர் உன்னை மேன்மையாக வைப்பாய் वो तुझे सर्वश्रेष्ठ बनाएगा அவர் உன்னை மகிமையாக வைப்பாய் वो तुझे महिमा प्रिय प्रभु के लोगों और शास्त्र को जो है सिखाने के लिए प्रभु ने हमें रखा है गावना केटे और वचन को जो है ठीक से समझकर पढ़ने के लिए प्रभु ने रखा है செழிப்பான வாழ்க்கை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் और हर्ष जो जिंदगी सब लोग पाना है எல்லோருக்கும் தேவை ये हमारे लिए सबके लिए जरूरत है பாருங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் देखो लोग कितना कष्ट उठाते हैं மாதம் மாதம் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியவில்லையே महीना महीना भाड़ा भर नहीं पाते कालते பார்த்தால் இதுக்குள்ள எல்லாருக்கும் வீடு வந்திருக்க வேண்டும் अगर हम जरा समय को देखेंगे तो सबके पास खुद का घर होना चाहिए அந்த காலத்திலே ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்திருந்தால் उस जमाने में प्रभु को डर कर जिए रहते तो ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டले கைக்கொண்டு நடந்திருந்தால் प्रभु के नियम और जो है प्रभु के जो आज्ञा पालन करते तो நிச்சயமாக இந்த நாளிலே எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் இருந்திருக்கும் निश्चय रूप में आज सबको सब प्रकार के आशीर्वाद हुआ रहता देवन ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார் प्रभु कभी झूठ नहीं बोलेंगे அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் जो कहते हैं वो पूरा करते हैं கீழ்ப்படியாதபடியினாலே ஆதின் ने माने ஆதாம் ஏவலன் தோட்டத்தோட விரட்டப்பட்டார்கள் ஆதாம் और हवा को बगीचा से भगाया गया வேலிலே கிடந்து இப்பொழுது காய்ந்தார்கள் जो धूप में सूख रहे थे अभी உலைத்த அந்த வேர்வை சிந்தி அதனால தான் அவர்கள் சாப்பிட முடிந்தது और कष्ट करके पसीना बहाकर खाना पड़ा ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் प्रभु ने क्या कहा நீ புசித்து திருப்தியாகி तू खा कर तृप्त होकर நல்ல வீடுகளை கட்டி अच्छे घर बना அவைகளில் குடியிருக்கும் போதும் और उसमें रहते समय अब நல்ல புசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் तो प्रभु ने अच्छे खाने के लिए कहा है நல்ல ஸ்டாண்டர்டா புசிங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் अच्छा एक जो है अच्छा जो स्टैंडर्ड के खाना நல்ல வீடுகளை கட்டி இருங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் अच्छे घर बनाकर रहने के लिए प्रभु ने कहा है உனக்கு எல்லா செல்வ செழிப்பு உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் और तेरे लिए सारा धन संपत्ति होगा प्रभु ने कहा இப்பொழுது ஒரு காரியம் கவனத்துக்கு வர வேண்டும் लेकिन अभी एक कार्य जरा सावधान में आओ ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார் प्रभु ने सारा आशीर्वाद दे दिया அன்று எப்படி தேவனாய் கர்த்தர் அவங்களுக்கு வந்து ஏதென் தோட்டத்தை கொடுத்து जैसे उस दिन அதன் की बगीचा देकर ஒரு கட்டளை கொடுத்தாரோ एक आज्ञा दिया அப்படி இப்போ நம்ம தேவனாகர்த்தர் நிறைய ஆசீர்வதித்திருக்கிறார் अभी वैसे ही अभी भी प्रभु ने बहुत आशीर्वाद दिया வீடுகள் இருக்கிறது अच्छा घर भी है நல்ல வேலைகள் இருக்கிறது अच्छा काम भी है நல்ல சம்பளங்கள் இருக்கிறது अच्छा तनखा भी है ஆண்டவர் கையின் பிரயாச ஆசீர்வதித்திருக்கிறார் प्रभु ने हमारे हाथों के प्रयासों को आशीर्वाद किया है இப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் और अब हम कैसा रहना है இப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி இருக்க வேண்டும் अब के समय में कैसा रहना है உபாகமம் 8 அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தை வாசிக்கலாம் उसी व्यवस्था वरण 8 अध्याय जो है 16 और 17 17 और 18 सॉरी
என் சாமர்த்தியமும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் என் கைபலனும் இந்த ஐசுரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இந்த ஐசுரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தரையே நினைத்து பார்ப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி அவர் வந்து பிதாக்களுக்கு ஆணையிட்டு அந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்க அதை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வரியத்தை ஏராளமானதை சம்பாதிக்க உனக்கு வந்து அவர் பலனை கொடுத்திருக்கிறார் ஆர் 17-18 வசனம் மே ஐசா லிகா ஹை கி ஜப் துஜே அச்சா கர் சம்பத்தி மில்னே கே பாத் து யே நே கேனா கி யே மேரா ஹை பரந்து பரமேஸ்வர் का स्मरण करना और परमेश्वर की चौकस रहना ரொம்ப கவனமா இருக்கணும் और जरा बहुत सावधान रहना है ஒரு சிலருக்கு கொஞ்சம் பைசா வந்த உடனே और कुछ लोग को थोड़ा पैसा ज्यादा आने के बाद கண்ணு மண்ணு தெரியாம மனம் போல ஜீவிக்க ஆரம்பித்து விடுறார்கள் और ऐसा जो है खर्चा जो है एकदम एकदम से करने लग जाते நான் சம்பாதிக்கேன் யாம் பைசா और लोग ऐसा कहते कि मेरा पैसा मेरा कमाई मेरा खर्चा அதனா எப்படி ஜெவினர் சொல்லுகிறார்கள் लोग कहते कि हम कैसा भी खर्चा करेंगे அப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்லவே முடியாது ऐसे उद्धार पाए लोग आप लोग कह ही नहीं सकते நீங்கள் யார் आप कौन உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் ஏ शरीर जो तुमने प्रभु से पाया உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் तुम्हारे अंदर पवित्र आत्मा निवास करने वाली मंदिर हो तुम நீங்கள் உங்களுடைய அல்ல என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் तुम तुम्हारे नहीं हो इसे जान लो தேவனுக்கு உடையவளாகிய आप परमेश्वर के हो உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் आपके शरीर से और आपकी आत्मा से परमेश्वर की आराधना करो ஆண்டவரை மகிமைப்படுத்துறது கிடையாது और प्रभु को महिमा नहीं करते हाबेल परंगला हाबेल देवा कहता है आशीर्वाद तोड़ने देखो शुरुआत में हाबेल को प्रभु ने आशीष करने के बाद அவன் காணிக்கை எடுத்து முதல் தரமான காணிக்கை எடுத்து கொண்டு ஆண்டவர் போய் அவன் வந்து கனப்படுத்துகிறான் देखो पहला और श्रेष्ठ भाग और जो है बलिदान के लिए गया हाजदान देवना करता சட்டமாக கொடுத்திருக்கிறார் उसे ही परमेश्वर एक नियम जो है ஆண்டவர் கனம் பண்ணுகிறாயா இல்லையா क्या तू प्रभु का आदर करता है உனக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் मुझे प्रभु ने अच्छा तनखा दिया है நீ உனு தேவனு கொடுக்க வேண்டிய பங்கை எடுத்துக்கொண்டு முதலாவது தேவனை கொடுத்து ஜெபம் பண்ணு और तू परमेश्वर को देने वाली भाग को देकर प्रभु की महिमा करना இது உனக்கு 90% வைத்திருக்கிறேன் और 90% தெரிலே அதே ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக்கி தாரோம் उस 90% को प्रार्थना करो प्रभु आशीर्वाद करते और बढ़ो குறையும் இல்லாமல் எல்லாம் நிறைவாக காணப்படட்டும் कौन सा भी कमी ना हो और भरपूरी हो जाए அப்ப அந்தரங்கத்தில் தேவன் உங்களை பார்க்கிறார் छुप छुप कर देखने वाला प्रभु அவர் வெளியரங்கமே உங்களை ஆசீர்வதிப்பார் खुल्लम खुल्ला तुम्हें आशीर्वाद करेगा ஆண்டவருடைய கட்டளை मेरी नाल प्रभु की आज्ञा की उल्लंघन किया तो सेलिप कुलाय नाम वरवे मुडिया ये हर्षाली के अंदर हरियाली के अंदर नहीं आ सकते एनुडे सामर्थ्यम मेरा सामर्थ ना अपनी कष्ट पट पड़ी चनांगो मैं ऐसा कष्ट करके पढ़ाई किया बोलो चलो बनी पड़ी चनांगो मैं इतना कष्ट करके खर्चा करके पढ़ाई किया पढ़ी के का आंदर ज्ञान अंदर ना तन हम पढ़ी चिरक मुड़ियो अगर उस पढ़ाई के लिए प्रभु समझ और बुद्धि दिया रहता तो ही पढ़ते एक इंटरव्यू ले पोगर आंदर ज्ञान अंदर ना इंटरव्यू ले पास आकम मुड़ियो एक इंटरव्यू में जाते हैं प्रभु अगर ज्ञान देंगे तो ही वो इंटरव्यू क्लियर कर पाएंगे ना उलाई किरम आंदर नमक बलन दंद कृपे दंद नंदा के संपादिक मुड़ियो हम जो है मेहनत करते कष्ट करते प्रभु ही बल देना है उस मेहनत कष्ट करने தேவனை நாம வந்து கனப்படுத்தா விட்டால் यदि हम परमेश्वर को सम्मान नहीं करें தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது प्रभु हमें आशीर्वाद नहीं कर सकते அவர் எல்லாவற்றையும் எழுதி வேதத்திலே கையிலே கொடுத்திருக்கிறார் सब कुछ लिख कर अपने हाथों में शास्त्र को दिया है என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கை கொண்டு நடந்தால் मेरी आज्ञा को और मेरे नियमों को यदि तू पालन करे तो இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வரும் என்று உபாகமம் 28 ஆம் அதிகாரம் 1 லிருந்து 14 வசனங்கள் வரை ஏராளமான ஆசீர்வாதங்களை अब से लेकर ये आशीर्वाद सारे तेरे पास आएगी करके व्यवस्था वरण 28 अध्याय 1-14 लिखा गया है बोला आचरण सोली वही तेरे करा उतना आशीर्वाद लिख के रखा है ये पुल दें डाल कब जितना आप सुनोगे उतना विश्वास की बढ़त होगी हृदय को
दिन हमारा हृदय को प्रभु पे समर्पित करते हैं देवंडे प्रमाण निरवेट मुड़ी उसी दिन हम परमेश्वर के आज्ञाओं को पूरा कर सकते आंडर आशीर्वदितारना अंद आशीर्वादन पोदुम पोदुनाल निकादे अगर प्रभु अगर आशीर्वाद करने शुरू करे तो तुम रुको बोलेगा तो भी नहीं रुकेगा अद निरंबी वलियम आशीर्वादम என்று சொல்லப்பட்டுள்ளது भर कर बाहर भी गिरने लगेगी मेरा एक ऐसा एक है कि आप लोग सब लोग धनवानी होना चाहिए सामर्थ्य ऐश्वर्य लेकिन कोई ऐसा मत बोलो कि मेरे ताकत से मैंने किया देवना करते सब बातों में प्रभु को स्मरण करना है करतर तंदर करारा क्या बहुत आई प्रभु ने दिया है नंदा अनुभवी उसे अच्छे से जो अनुभव कर आंडर को आंडर को प्रभु को देने वाले भाग प्रभु को उदयी पड़ने और भवन बांधने के लिए मदद आत्मा कल रचि के पड़े को उदय उदय पड़ने आत्मा उद्धार करने के लिए मदद सुशी से उलिए उदय पड़ने सुसमाचार सेवा के लिए मदद ஏராளமாக ஆண்டவர் நம்மிடத்தில் தந்திருக்க வேண்டும் प्रभु ने इस काम के लिए बहुत हमें दिया है ஏராளமாக தந்ததனே ஏராளமாக கொடுக்க முடியும் जब बहुत देंगे तो ही हम बहुत दे सकते हैं எதுமே வேண்டாம் இந்த உலகத்துல எனக்கு பரலோகம் மட்டும் போதுனா எதுமே இல்ல நான் ஆண்டவர் அப்படியே சொல்லி வைத்திருக்கிறார் कुछ भी नहीं चाहिए मुझे केवल स्वर्ग चाहिए क्या प्रभु ने ऐसा कहा है அப்ப நமக்கு கொஞ்சம் கஞ்சியும் போதும் ஏதோ ஒரு சின்ன ரூம்புக்குள்ள நாங்க எல்லாரும் நாங்க படுத்து விடணும்னு சொல்லி இருந்தால் அகர் பிரபு நே பைல ஐசி தோடா அகர் சாவல் மில் கியா ஆர் ஏக்கி ரூம் கே அந்தர் சப் சோயங்க ஐசா பிரபு சோச்சா ஹோதா ஆண்டர் பரலோகத்துட்டு பூலோகத்துக்கு வந்து மறுபடி நம்ம ரட்சித்து இருக்க வேண்டாம் ஸ்வர்க் சே பிரபு உத்தர கே அகர் ஹமே கியூ பிரபு நே ஃபிர் உத்தர கியா ஏன் ரட்சித்தார் கியூ உத்தர கியா ஆதியில் கொடுத்த அதே ஆசீர்வாத செழிப்பு மக்கள் பெற்று கொள்ள வேண்டும் शुरुआत में जो आशीर्वाद और हरियाली दी गई थी वो वापस लोग पाने के लिए அவர் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக जीवन को देखकर गाड़ा गया जी उठा और वापस पिता के दाहिने हाथ में रखकर प्रार्थना भी कर रहा है ऐसे ही नहीं रुका है परसुतावया ये देवनी नमक आने पे कोड़ते रख रहा ऊपर जाकर पवित्र आत्मा को परमेश्वर को हमारे लिए भेजा अंदर परसुतावने नमक उल्ला के रख रहा उस पवित्र आत्मा परमेश्वर हमारे अंदर है याना कि इपड़ी चाहिए नुम्हें तेरिया देंदे निंगल यारं सुल्ला मुड़िया मुझे ऐसा करना है मुझे मालूम नहीं ऐसा नहीं बोल अंदर परसुतावने ये लावटे उनको पोधिपार एंदु सुल्ला पट्टुल्ला वो पवित्र आत्मा परमेश्वर तुम्हें शिक्षा देगा பரிசுத்தமான ஜனமாம் हम अपने परमेश्वर के लिए पवित्र प्रजा है भूमि உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவநாயகர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டார் और इस पृथ्वी को सारे लोगों को छोड़कर प्रभु ने तुमको ही चुना है मुंबई पटना अगर मान लो इस मुंबई की शहर में थाना एरिया इस थाना की एरिया को ले लो आंडार प्रभु ने तुम्हें चुन लिया तो परिशुद्ध पड़ते आपको पवित्र किया परिशुद्ध जनम आपने पवित्र प्रजा करके कहा जन देवना के नम्मी अनुकार इस सारे लोगों से बढ़कर प्रभु ने हम पर प्रेम किया नम्मी सुंद जनम हमारे लिए खुद का प्रजा प्रभु ने बनाया अब नाम एपड़ी पटवे का हम कैसा रहना है नाने उन्होंने परियारिया कर्तर என்று சொல்லுகிறார் और मैं तुझे अगुवाई करने वाला परमेश्वर आ कर्तर उन्होंने अपत्य उन தண்ணீரை ஆசீர்வதிப்பும் என்று சொல்லுகிறார் और प्रभु ने कहा तेरा रोटी और तेरा पानी को आशीर्वाद करेंगे हम तो आंडर पकाम पड़तु தூங்கி விடுகிறோம் लेकिन हम प्रभु को देखते नहीं और सो जाते बाइबल எடுத்து படிக்காமல் ஒரு வாரம் எங்க மூடி வைத்து விடுகிறோம் बाइबल पढ़ते नहीं है बंद करके एक हफ्ता किधर भी रख देते हैं और எப்போது நம்மளே பார்த்து கொண்டிருக்கிறார் सदैव प्रभु हमेशा देखते रहते हैं உனக்கு வியாதி வந்து விட்டதா क्या तुझे बीमारी हो गई और बलवीन வந்து क्या निर्बलता गई उन्हें बल पड़ते देवन नान तुझे बलवंत करने वाला परमेश्वर उन्हें पड़ते देवन नान तुझे चंगा करने वाला परमेश्वर नान उन्हें आपत्ति उन्हें ठंडी रहना आशीर्वाद उन्हें पिरगवे तेरा रोटी और पानी को आशीर्वाद करके तुझे बढ़ाऊंगा भक्तन सोले गंदे बोल दे भक्त जैसा कहता है अपने दुखों के लाम ये टुकड़े अपने दुखों को जो है उठाकर ये ने नोई गले लाम सुमंद बेटा हमारा बीमारियों को भी उठा लिया कलवार से जलन सही दान ये लाम मुड़िंदा देन तो सोले रखरा कलवारी क्रूस में सारा बात खत्म हो गया लिखा நமக்கு அத்தனை செய்து வைத்து நீங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஓ சப் குச் கேக்கர் இஸ்கு அனுபவ கர் லோ ஐசா பிரபு நே கஹா ரட்சிப்பில தேவனாகர்த்தர் எல்லாவற்றையும் செய்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் உத்தார கி மார்க் மே பிரபு நே சப் குச் தேக்கர் ஆசீர்வாத் கர் தியா அவர் விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதை தான் தேவனாகர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் உசே விசுவாஸ் கர்க்கே ஹம் பா லெனா சாஹியே யஹி பிரபு சாதே பர் தம்முடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார்கள் ஆர் தேகோ ஜோ லோக் குலாமி மே பஹுத் கஷ்ட உட்டா ரஹே தே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் वो
बहुत ही कष्ट उठा रहे थे और बोझ उठा रहे थे। देवना कर्तर इरंगिनार प्रभु उतरे अवले मीट कोंडो वंदार उनको उद्धार किए बाहर निकाल के आए। ये लेखलाग तान के काना पट्टार खेल वे लोग गरीबी में ही थे। मीट कोंडो वर्गिंद्र बोले ये पड़ी पट्टार लाए वंदार खेल जब छोड़कर आए तब कैसे थे चोलंगा पापा ये पड़ी वंदार खेल है फिर ये ऐश्वर्यवान गलाए वंदार खेल बड़े धनवानी के समान आए थे। लर न्यावर रखनो सबको ये याद रखना चाहिए। आंधोर सोलेर दार प्रभु ने कहा इंदे नाले इंदे निमिष दिले इंगे लर इंगे इंदे बुड़ी बीके पढ़ वीर खेल ये दिन ये समय ये क्षण आप लोग छुटकारा पाओगे। अपुल मोसे के आंधोर सोलेर दार तब मूसा भक्त को प्रभु ने कहा ये लर जनंगल को नी वंदे अंगे अरिविप्पु कुडु सब लोगों को तू घोषणा कर एगिप्त विट्टु वेलिये पोगिंद्र पोलुदु मिस्र छोड़कर बाहर जाते समय अंगे इरुक्क अंद एगिप्त जनंगलत्तिल एल्लारुम नींगा तंगत्तैयुम वेल्लियुम पोन्नैयुम विलैयुर्ंद वसत्तै केट्टु वांग वेंडुम और जो सोना चांदी जो सारे बहुमूल्य वस्तु है पूछ कर मांगना है அவளோ இருதயத்தை நான் அப்படி திருப்புவேன் उनके हृदय को मैं बदलूंगा அப்படியே வாங்கி வெளியே வரும்போது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா தான் வெளியே வந்தார்கள் तो वैसे लेकर जब बाहर आए तो बड़े करोड़पति के समान आए எல்லாரும் பெரிய ஏராளமான தங்கத்தை கொண்டு வந்தார்கள் बहुत सारे सोना को उधर से लेकर आए உங்களுதுல எத்தனை வரத்துல தங்கம் நீங்க வச்சிருக்கீங்க कितने लोग के पास आज सोना है यार रंड तंगे कटी वचर के स्टॉक ले और कि कोई ऐसा है गोल्ड का बिस्किट रखा है इरका रसल बदल सिरी के ओरे लाउटे इरका नन देर ले चल रहा है अपो ना देवना करते बुढ़ता आशीर्वाद दिख रहा जनंगले तो प्रभु का लोग देखो ऐसे ही आशीर्वाद करते हैं और जनंगले ये ले आगे बुढ़ गिरते इल्ल लोगों को गरी में भी नहीं छोड़ते और तंगते वेल्लियम पोन्ने ஏராளமான விலை உயர்ந்த வஸ்திரங்களோட தான் அவங்க புறப்பட்டு வந்தார்கள் और सोना चांदी कई प्रकार के बहुमूल्य वस्त्र के साथ ही वो लोग बाहर निकले கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் और प्रभु की आवाज के लिए ध्यान से सावधान रहना என்னுடைய ஞானத்தில வந்து விட்டது ये मेरे समझ से आ गया என்னுடைய சாமர்த்தியத்தில வந்து விட்டது मेरे ताकत से आया இந்த பலத்தில வந்து விட்டது ஒருபோதும் பெருமை கொள்ள கூடாது मेरा बल से आया कभी नहीं बोलना है பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் गमंडी को प्रभु विरोध है और जो दीनता है प्रभु की दया उन पर आशीर्वाद मेरा प्रभु से आया देवन आशीर्वाद प्रभु ने आशीर्वाद किया मुझे ही नहीं समझा देवन आशीर्वदिकारो कैसा प्रभु मुझे आशीर्वाद करते हैं मैं उनके लिए धन्यवादी होना है नाम नंदी से कड़म ऐसे हम प्रभु को धन्यवादी देना है सत्य सेवी को और उनकी आवाज को अगर हम नहीं सुने तो कवन और सावधान रहना है सत्य से गुड़ता सेलिपुलवरलाई माटुवार अगर आवाज को सुनेंगे तो हरियाली होंगे सेलिपु नम इरकणम इरक वेंडामा क्या हरियाली रहना है कि नहीं 54 आंड वाला நடத்துகிறो हम जो है जो कल के दिन 54वा वार्षिक त्योहार मनाने वाले ஏராளமான பணம் தேவைப்படுகிறது बहुत पैसे की जरूरत है हॉल बुक பண்ணியிருக்கிறो एक हॉल का बुक किया है ऑर्केस्ट्रा अरेंज பண்ணியிருக்கிறो और बजाने वाले को बुक किया है சாப்பாடுகள் अरेंज பண்ணியிருக்கிறो खाना की व्यवस्था किया है एक बार பணம் வேண்டும் अब पैसे की जरूरत अपन எல்லார ஐசிரோங்கல இருந்தா தான் ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்தாங்க செய்யுங்கன்னு சொல்லிரலாம் और अगर जब पैसा रहेंगे तो आप लोग भी दे सकते हो और ये अरेंजमेंट कर सकते हो और கோடீஸ்வரர் இருந்தா நானே இதல பாதிய பொறுப்பெடுத்தால முழுது எடுத்துக்கறேன்னு சொல்லி விடலாம் और अगर कोई करोड़पति हो तो ये भी बोल सकता है इसका खर्चा का आधा मेरा நம்ம கைக்கு வாய்க்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தா ஏதோ கொடுக்க முடியும் और हम अगर ऐसा बोलेंगे कि हमारा ही जो परिस्थिति गंभीर है हम कैसा दे அப்ப ஆண்டோட ஊழியம் செழிக்க வேண்டுமானால் अगर प्रभु की सेवा हर्षित होना है तो நாம் செழித்தவர்களாய் காணப்பட வேண்டும் पहले हम हर्षित होना इसी कारण प्रभु स्वर्ग छोड़कर पृथ्वी पर हमारे लिए आए नंदा का आशीर्वाद और अच्छा आशीर्वाद ही हम रहना है वसनते वासी उसी व्यवस्था वरण 8वां अध्याय वचन 20 उन देवनागी कर्तृडे सत्यத்திற்கு उन देवनाय कर्तृडे सत्यத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு தேவனுடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல யார் யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ ஏத்து நின்னங்களவங்க அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் அழிவீர்கள் என்று தான் எழுதப்பட்டுள்ளது ஜின் ஜாதியோ கோ யெகோவா तुम्हारे समूह से नष्ट करना पर है नहीं के समान तुम भी अपने परमेश्वरों को वचन के मानने के कारण नष्ट हो जाओगे நம்முடைய தேவன் மிகுந்த அன்புள்ள தேவன் हमारा प्रभु बहुत प्रेमी பரம தேவனே பட்சிகிற அக்கினி என்று எழுதப்பட்டுள்ளது और उसी समय भस्म करने वाले आग भी है அவர் ஆசீர்வதி உயர்த்துவார் आशीष करके ऊंचा भी करेंगे அவருடைய வசனத்துக்கு எதிர்த்து நின்றோமானால் लेकिन प्रभु के वचन के उल्लंघन करेंगे तो வேத வசனம் சொல்லுகிறது நஷ்ட ஹோ ஜாவோ
जाओगे ऐसे वचन में लिखा है। हाँ नम्बर वाल के लिए देव उनके प्रियमान उनमें ना सेलिप नम्बर तले गिर के बैंड हो। और हमारे जिंदगी में हमारे लिए अच्छा हरियाली होनी चाहिए। आशीर्वाद ये पूरी तरह आंध्र वाइपो में रुस लेर करार। प्रभु ने कहा है कि हमें आशीर्वाद करके कैसे रखेंगे? यसेकेल 20 अधिकारम 6 वसनते वासी केला। यसेकेल 20 अध्याय वचन छे। यसेकेल 26 ले पारंगेल सिंगारमाना देश तले नमय वाइपारा। और यसेकेल 20 अध्याय में कैसे देश में रखेंगे प्रभु बताते हैं। हाँ வாசிக்கலாம் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாருங்க தேவனுடைய ஜனங்களுக்காக முதலாவது அவர் பார்த்து வைத்து இருக்கிறார் இப்ப நம்ம எங்கேயும் போனா ஒரு வீடு வாங்கணும் எத்தனை பில்டிங் பாக்குறோம் और अगर एक घर लेना है तो कितना बिल्डिंग को हम देखते हैं। हाँ எல்லா பில்டிங்ல பாத்து இத்தனை ரூம் இருக்கா இவ்வளவு வசதி இருக்கா இது இருக்கா நான் பார்த்து பார்த்து வைத்து அதுக்கு பிறகு தான் வாங்குகிறோம் और बहुत सारा बिल्डिंग रूम्स देखने के बाद फाइनल एक रूम को हम डिसाइड करते हैं। कितने कॉन्ट्रैक्टर நம்மள வந்து அவன் வந்து நம்மள ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பா और कितने सारे ब्रोकर लोग पूछते रहते हैं। நாம் பார்த்து வைத்து தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் हम देख देख कर ही आखिर में पा लेते हैं। नम्मा अंडा पार्थ नान पार्थ वैतदुम और मैंने जो देख कर रखा हुआ पालुम तेनुम ओडुगिरदुम सेलिप्पा उल्लदाम पालुम तेनुम ओडुगिरदुम और जो दूध और मद बहने वाली देश अवलो उन्नतमान आशीर्वादங்கள் இருக்கிறதுமான उतने उचित आशीर्वाद रखा हुआ जगह எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே பாருங்க எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே और वह सब देशों का शिरोमणि है। हां அவர்களை அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அன்னாலிலே ஆணையிட்டு हां ஆண்டவர் வந்து அவளை சிங்காரமான தேசத்திலே அப்ப நம்ம எங்க தான் இருக்கணும் तो हम किधर रहना है எங்க இருக்கணும் சிங்காரமான தேசத்திலே இதர கண்ணுக்கு முன்னால நிறுத்தி நோக்கணும் இத ஒரு சொப்பனத்துல காணணும் और ऐसा देश को अपने आंखों के सामने लाना है अपने स्वप्न में लाना है। இந்த உலகத்துல ஒன்றுமே வேண்டாம் ये दुनिया में कुछ नहीं चाहिए। हां காலம் போற போறது ஆண்டவர் நாளைக்கு வந்திரலாம் हो सकता है प्रभु कल आ जाएगा। हां அதனால நம்ம வந்து இப்படியே இருந்துட்டு அப்படியே ஏளையா அப்படியே டக்குனு போயிரலாம் और ऐसे ही गरीबी में मर जाएंगे। அரவித் கஞ்சி குடிச்சா போதும் एक आधा पेट खाना खाएगा बस पटनी கடந்த போதும் और भूखा रहेगा चलेगा। ஆண்டவர் இப்படியே சொல்லி இருக்கிறார் क्या प्रभु ने ऐसा कहा பாஸ்டர் காப்ரியல் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் और பாஸ்டர் காப்ரியல் एक बार ऐसा कहा ஏசி சர்ச் உள்ள பாஸ்டர் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் और ஏசி சர்ச் கே वो एक பாஸ்டர் ஜி நீங்கள் 100 கோடி போட்டு ஏன் ஆலயத்தை கட்டுகிறீர்கள் और वो कहा कि 100 करोड़ देखकर क्यों भवन बनाते हो। ஆண்டவர் வந்துட்டால் இப்படியே தான விட்டு விட்டு போக வேண்டும் प्रभु जब आएगा तो ये सब छोड़कर ही जाना है। அவரும் கேட்டார் वो भी पूछा நீங்கள் கோடி கணக்கில் போட்டு வீடு வாங்கி நீங்க அந்த வீட்ல குடி இருக்கிறீர்கள் आप लोग करोड़ के हिसाब से घर में रहते हो। हां साधारण ஒரு சின்ன வீடு வாங்கி உட்கார் நீங்க வந்து உட்கார்ந்திருக்கலாமே आप एक छोटा घर में रह सकते थे। हां இது ஆண்டவர் सर्व लोकத்தின் ஆண்டவருக்கு கட்டுகிறோம் और सर्व शक्तिमान प्रभु की भवन बांध रहे हैं। ஆயிரம் ஆயிரம் மக்களும் தொழுது கொள்ள வேண்டும் हजारों के हिसाब से लोग आकर आराधना करना है। हां அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டா வந்து போடட்டும் அதனால என்ன இருக்குது प्रभु आएगा तो आने दो। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் बहुत सावधान रहना है। நிறைய பிரசங்க பாருங்க நீங்க ஒண்ணுமே இல்ல और बहुत संदेश देखो आप कुछ नहीं நீங்க குப்பை தான் நீங்க தூசி தான் அதனால ரொம்ப பெருமைப்படுவாங்க और आप धूल हो आप मिट्टी हो बोलेंगे तो बहुत अच्छा लगता है। நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க आप आशीषित लोग हो உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் और प्रभु परमेश्वर आशीर्वाद இப்படி ஜீவிதல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் ஐசா ரக்கेंगे तो आप आशीर्वाद पाएंगे कहेंगे तो என்ன அவர் சொன்னார் எனக்கு ஒண்ணுமே புரியல क्या कहा मुझे समझा ही नहीं உங்களுக்கு புரியாது आपको समझेगा भी नहीं வேத வாசித்ததும் கிடையாது आप शास्त्र को पढ़ा भी नहीं वचनते विश्वासितन கிடையாது वचन को विश्वास भी नहीं किया हृदयத்துல வைத்ததும் கிடையாது हृदय में रखे भी नहीं நீ விசுவாசித்தால் यदि आप विश्वास करोगे அப்படியே பற்றிக்கொள்வீர்கள் वैसे पकड़ लोगे। மரியாள இடத்திலே காபிரியல் தேவதூதன் வந்து சொன்னார் மரியம் के पास आकर गैब्रियल दूत ने कहा இயேசு கிறிஸ்துவின் பிரபார் என்று சொன்ன உடனே இயேசு तेरे अंदर से उत्पन्न होगा कहा था அவருடைய வார்த்தையின்படி இந்த அடிமைக்காக கடவுள் आपके वचन के अनुसार अपने दासी को हो जाए வார்த்தையின்படி எனக்காக கடவுள் आपके वचन के अंदर दासी को हो जाए। हालेलुया हालेलुया கர்த்தரே வசனத்தை तो प्रभु के वचन को वसनத்தின்படி எனக்கு ஆகக்கடவென்று சொல்லுகின்ற பொழுது हे प्रभु इस वचन के अनुसार मुझे हो जाए जब कहेंगे तो आशीर्वाद நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்கிறது। उस आशीर्वाद को हम पा सकते हैं अंदर में செழிப்பாகதன வைப்பார் प्रभु हर्षित ही रखेंगे கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் जरूर रखना भी है। हम தேவனுடைய பிள்ளைகள் हम प्रभु के बच्चे हैं ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே हम ये लोग तो आशीर्वाद लोग हैं देवुंडे பிள்ளை என்று சொல்ல வேண்டும் सचमुच ये प्रभु के लोग कहना है வேதத்தை நன்றாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் तो बाइबल को अच्छे से पढ़ना है देवुंडे பிள்ளைகளே என்றால்
अगर मेरा परमेश्वर के बच्चे सिंगारमन वाईपार मेरा जो लोगों को शिरोमणि देश में रखेगा पण वंदोड़े में विश्वास उड़ान यार अब नैकादांग और ऐसा कोई मत बोलो पैसा आ गया तो ये विश्वास को बेटा என்னைக்கு ஆண்டவர் வார்த்தை மீறுகிறாயோ அப்பதான் நீ பாவம் செய்வாய் जिस दिन प्रभु के वचन को उल्लंघन करोगे तभी प्रभु की आज्ञा को उल्टा करोगे ஏராளமா வரட்டுமே बहुत आने दो ஆண்டவர் ஊழியத்துக்கு ஏராளமா கொடுப்போம் और सेवा के लिए बहुत देंगे இதற்கான பலன் பரலோகத்தில் நமக்கு அங்க ஏராளமா இருக்கும் और इसका फल स्वर्ग में बहुत ऐसे से होगा ஆ கால்கட்டர் கம்பெனிக்காரர் और கோல்கேட் கம்பெனிக்கு ஓனர் அவர் 90% கொடுக்கிறார் वो 90% जो है दान देता है மீதியுள்ள 10% அவரால சமாளிக்க முடியல क्यों 10% जो बचा वो भी नहीं रख पाता அதே 1000 கோடி வருகிறது वही 10% हजारों करोड़ 90% ஆண்டவர் ஊழியத்தில் கொடுக்கிறார்கள் 90% சேவா கிலே देता है நம்ம 10% கொடுக்கக்கு யோசித்து பாக்க அனைவர் கொடுக்கிறது இல்ல ரொம்ப நாள் கொடுக்காம இருக்கறோம் और हम 10% के लिए सोचते हैं कुछ लोग देते हैं कुछ लोग वो भी नहीं देते கர்ணம் போட்டாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது आप ऐसा जो क्या बोलते हैं ऐसा भी उल्टा भी खड़ा रहेगा तो नियम मैत्र करा प्रभु ने एक नियम रखा है अपना आशीर्वदिकणो मैं तुझे आशीर्वाद करना है आबेल பாருங்க கொண்டு கொடுத்தார் ஆபேல் ஆபேல் காணி கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆபேல் ने बलिदान दिया ஆபேல் का बलिदान को प्रभु ने अंगीकार किया ஆண்டவர் சொல்லுகிறார் இப்ப இதெல்லாம் கொண்டு வரானேன்னு சொல்லிருக்கலாமே प्रभु तो बोल सकता था इसका जरूरत नहीं சட்டம் கொடுத்திருக்கிறார் उन्होंने आज्ञा दी उन्होंने ஏராளமா ஆசீர்வதித்திருக்கிறேன் तुझे बहुत ऐसे आशीर्वाद दिया என்னை கணம் பண்ணுகிறாயா तू मुझे आदर करता है क्या ஆண்டவர் உம்மால தான் வந்தது ஏ प्रभु ये आशीर्वाद आपसे ही आया நான் உம்மை கணம் பண்ணுகிறேன் मैं आपके आदर करता हूं அப்போ தேவனா கர்த்தர் நமக்கு வந்து புரண்டோடு செழிப்புள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் तो प्रभु ऐसा आशीर्वाद देंगे जो भागते रहे நிரம்பி ஒலியும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் भरकर गिरने वाले आशीर्वाद देंगे அன அருமையான தேவனுடைய ஜனமே प्रिय प्रभु के लोगों கர்த்தரோடு நமக்கு இருக்கிற உறவே நாம வந்து மிகவும் முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் परमेश्वर के साथ के जो रिश्ता है उस रिश्ता को हम संभालना चाहिए அவர் வார்த்தை நாம் மிகவும் முக்கியமாக கணம் பண்ண வேண்டும் उनके वचन को हम आदर करना है அவரோடு நெருங்கி வாழ வேண்டும் நெருங்கி உறவோடு கூட இருக்க வேண்டும் एक जो है क्लोज रिश्ता के समान हम रहना है हां எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க அவர்தான் கொடுக்கிறார் सब कुछ उसकी अनुभव करने की जो सामर्थ्य प्रभु देते हैं நமக்கு எல்லா வசதி வந்த உடனே हमारे लिए सब संपत्ति आने के बाद எப்படி வாழலாம்னு வாழ்ந்து விட கூடாது कैसा भी जी सकते हैं ऐसा नहीं जीना எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியமான் என்று எழுதப்பட்டுள்ளது हमेशा प्रभु को डरने वाला धन्य है लिखा हुआ है அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம் और इसलिए व्यवस्था वरन 30 अध्याय 19वां वचन को पढ़िए और जीवन और मरण ते நமக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறார் जीवन और मरण दोनों अपने सामने प्रभु ने रखा है வாசிக்கலாம் நான் ஜீவனையும் மரணத்தையும் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆ இதெல்லாம் உங்களுக்கு வைத்தேன் வானத்தையும் பூமியையும் சாட்சியா சத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆகையால் ஆகையால் நீயும் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனை திருப்போது நீ ஜீவனை தெரிந்து கொண்டு और जो है प्रभु यहां पर कहता है कि जीवन और मरण अपने सामने रखता है और हम जीवित रहने के लिए அப்ப ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கை வைத்திருக்கிறார் ஒன்றுமில்லாமல் இருக்கிற வாழ்க்கை முன்னால தான் இருக்கிறது प्रभु ने हर्षित जिंदगी भी रखा है और जो है बिना हर्षित जिंदगी भी रखा है हां परिशुद्धमान வாழ்க்கையும் இருக்கிறது பாவமான வாழ்க்கையும் இருக்கிறது और हमारे सामने पाप की जिंदगी भी है पवित्र जिंदगी भी है இந்த உலகத்துல உனக்கு முன்பாக இருக்கிறது इस संसार में हमारे नजर के सामने நீயும் உன் குடும்பமும் பிழைத்து பெருகும்படிக்கு तू और तेरा परिवार जीवित रहकर आगे बढ़ने के लिए நீ ஜீவனை தெரிந்து கொள் तू जीवन को चुन लेना நீ பரிசுத்தத்தை தெரிந்து கொள் तू பவித்திரத்தை को चुन லேனா நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் तू ஆசீர்வாத को चुन லேனா 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம் உசி அத்தியாய 30:15 வசனம் இதோ ஜீவனையும் நன்மையையும் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் மரணத்தின் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் போதும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் सुन आज मैं तुझको जीवन और मरण हानि और लाभ तेरे सामने रखा பார்க்க ஜீவன் ஆசீர்வாதம் நன்மை என்று பார்க்கிறோம் देखो जीवन देखे और लाभ देखे और आशीर्वाद देखे இந்த ஜீவன் ஆசீர்வாதம் நன்மை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது जीवन आशीर्वाद लाभ ये तीनों प्रभु के वचन में கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து அதே பேசி நம்ம அதே ஜெபம் பண்ணி அதே விசுவாசித்து போகின்றபல அதற்கான ஆசீர்வாதம் ஏராளமாய் உங்களுடைய திலே பெருகும் परमेश्वर के वचन को भरोसा करके जब आप जिएंगे तो आशीर्वाद तो बहुताई होगी हां மரணம் சாபம் தோல்வி என்று பார்க்கோம் தீமை என்று பார்க்கோம் और मरण हानि और हार இதெல்லாம் நமக்கு முன்பாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஏ பி अपने सामने प्रभु ने रखा சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார் प्रभु ने खुद की समझ को दिया நமக்கு அவர் வந்து ஹிந்தும் கொடுத்து விட்டார் हमारे
ले एक क्लू भी देकर रखे नी पे वंद प्लेट पर गम बड़ी के तू जीवित रहने के नी आशीर्वाद माय रखम बड़ी के तू आशीर्वाद रहने के जीवन है तेरे दुगल तू जीवन को चुन लेना नन्मे तेरे दुगल भलाई को चुन लेना आशीर्वाद है तेरे दुगल आशीर्वाद को चुन लेना नल्ला फ्रेंडशिप है तेरे दुगल अच्छे मित्र को चुन लेना कट्टा फ्रेंडशिप एंडाल अगर बुरा मित्र है तो नाम नल्लवंग दा हम अच्छा है नम कट्टा पादले कोंडु पोई विडवार के हमारे मित्रों गलत रास्ते पर लेके चले नल्ला फ्रेंडशिप ना नल्ला वाळ्क्कैल वैपार के लेकिन अच्छा मित्र रहेंगे तो अच्छे मार्ग में लेके जाएंगे அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் तो बहुत सावधान रहना है இப்ப மரணம் சாபம் தீமை என்று சொல்லுகின்ற பொழுது மரண சாப் ஆர் புராய் கேஹेंगे तब அதனால் சாவு வரும் என்று எழுதப்பட்டுள்ளது उसके कारण मृत्यु भी आएगी சாவு எதிலெல்லாம் வரும் मृत्यु कब आएगी சந்தோஷம் இல்லாமல் போகிறது और जब मृत्यु आएगी तो खुशी नहीं சமாதானம் இல்லாமல் போகிறது और तभी शांति भी नहीं வாழ்க்கையிலே தோல்வி உண்டாகிறது जिंदगी में हार வறுமை உண்டாகிறது गरीबी பிணிகள் உண்டாகிறது बीमारियां होती है இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது வந்து சாபத்துக்கான குறியாக காணப்படுகிறது இ सारे वस्तुओं और चीजों को ध्यान देंगे तो ये सब शाप की ओर वाली है உங்களுக்கு முன்பாக நன்மை தீமை வைத்திருக்கிறேன் तुम्हारे नजर के सामने भलाई और बुराई रखा தீமை தேர்ந்து உண்டால் அழிந்து போவீர்கள் अगर बुराई को चुने तो தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் போய் விட்டால் நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் பரிசுத்தருக்கு நான் பிரியக்கே பாத் में जाओगे तो நீ பிழைத்து பெருகும்படிக்கு तू जीवित रहकर आगे நீ ஆசீர்வாதமாய் காணப்படும்படிக்கு तू आशीर्वाद पाने के लिए நீ ஆசு தெளிச்சு காணப்படும்படிக்கு आशीर्वाद पाकर हर्षित रहने के लिए ஆண்டவருக்கு எழும்பி நிறைய காரியங்களை செய்யும்படிக்கு பிரபுக்கிலே உட்கார் और बड़े-बड़े कार्य करने के लिए கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் பிரபு பலா है उसे चक्कर देखना கர்த்தர் நல்லமை ருசித்து பாருங்கள் பிரபு பலா है उसे चक्कर देखो அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் उस पर भरोसा जो रखता है वो धन्य है तुम्हार कोड़े आलोचना நடக்க கூடாது और जो है दुष्टों के आलोचना में नहीं चलना பாவிகள் வழியில் நிற்க கூடாது பாப்பியோ के रास्ते में नहीं निकलना பரியாசக்கார உட்கார்றதுல போய் உட்காரவும் கூடாது தட்டா करने वालों के बीच में भी मंडली में नहीं बैठना அவரை நண்பர்களாக வைத்துக் கொள்ள கூடாது उसको अपने मित्र नहीं बनाना है தேவன் என்ன சொல்லுகிறாரோ பிரபு क्या कहता है அப்படி தேவனுடைய ஜனங்களோடு நம்முடைய உறவு இருக்க வேண்டும் வைசே லோகோ கே சாத் அப்னா மித்ரதா வேதத்தை எப்பொழுது நாம் தியானித்து வாசிக்க வேண்டும் ஆர் பைபிள் கோ ஹமேஷா படனா ஹை தியான் கர்னா ஹை அதே நம்முடைய இதயத்தில் வைத்து விசுவாசிக்க வேண்டும் உசே அப்னே ஹிருதே மே ரக்கர் விஸ்வாஸ் பீ கர்னா ஹை தேவன் அப்னே எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பா தப் பிரபு ஹமே ஹர் பாத்தோ மே ஆசீஸ் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஜப் சப் பாத்தோ மே ஆசீஸ் என்னுடைய சாமர்த்தியத்தினால் யே மேரே சாமர்த்தியே என் கைபலத்தினால் வந்து விட்டது என்று நாம் பெருமை பாராட்டி விட கூடாது ஹம் கபி ஏ நை கமண்ட் கரே கி யே மேரே தாக்கத் சே ஹுவா இதற்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் और इसके लिए सावधान रहने प्रभु कहता है எல்லாம் தேவனாய் கர்த்தரே நினைப்பாயாக सब बातों में प्रभु की स्मरण करना அவரே பற்றிக்கொள்வாயாக परमेश्वर को पकड़ लेना அவரே உனக்கு ஐசுரியத்தை சம்பாதிக்கிற பலனை தருவார் और संपत्ति कमाने की ताकत भी वही देगा ஐசுரிய சம்பாதிக்கிற கிருபைகளை ஞானங்களை தருவார் और धन कमाने की ताकत प्रभु देता है நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் तू जाते समय भी आशीष நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் और तेरे आने में भी आशीष நீ கைடு எல்லா வேலையிலும் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் तेरे हाथों के सारे प्रयास में प्रभु आशीर्वाद ஆசீர்வாதமாய் காணப்படுவாய் तू आशीर्वादी रहेगा நீனும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் तू भी आशीर्वाद रहेगा நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவாய் और बहुत लोग के लिए आशीर्वाद நீ சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவாய் हमेशा के लिए आशीर्वाद रहेगा அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவாய் कई सारे लोग उद्धार पाने के लिए आशीर्वाद உன்னை காண்கிறவர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்வார்கள் लोग जो देखते हैं कहेंगे कि तू प्रभु से उद्धार पाया தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்வார்கள் प्रभु से आशीर्वाद पाया कहेंगे இவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்வார்கள் लोग कहेंगे कि ये भलाई करता है இவர் உண்மை உள்ளவர் என்று சொல்வார்கள் लोग कहेंगे कि तू सच्चा है ஒழுக்கமுள்ளவன் என்று சொல்வார்கள் लोग कहते हैं कि तू खरा है இவர்கள் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் என்று சொல்வார்கள் लोग कहेंगे कि पवित्र व्यक्ति है हालेलुया हालेलुया அப்படியே வாழ்வோம் ऐसे ही जिएंगे அப்படியே தேவ ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வோம் वैसे प्रभु के आशीर्वाद पाएंगे கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் और प्रभु इस वचनों को आशीष करे आमीन हालेलुया 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 हालेलुया